ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான படங்க. இந்த படம் முடிகிறப்போ நிறைய பேர் இந்த படத்தை திட்டுவீங்க, நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு பாராட்டுவீங்க. அப்படி ஒரு மாறுபட்ட ஒரு கதை தான் இது. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ற ஏஜ் வருது. அவங்களுக்குன்னு நிறைய மாப்பிள்ளைகளை அவங்க பணக்கார அப்பா பாக்குறாரு. ஆனா எல்லா மாப்பிள்ளைகளையும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கிட்ட இவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பொண்ணு எதுக்கு எல்லாருக்கும் ரிஜெக்ட் பண்றான்னு சொல்லி அவங்க அப்பா தேடி போறப்போ ஒரு பயங்கரமான விஷயத்த அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, அதை அந்த ஃபேமிலி பஞ்சாப்ல சௌத்ரியோட குடும்பம் அப்படின்னு சொன்னா பயங்கர ஃபேமஸ்ங்க. அந்த சௌத்ரி தான் இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த சௌத்ரி கல்யாணம் பண்ண சில நாட்கள்லயே அவங்க மனைவியை இழந்திருப்பாரு. இப்ப அவங்க ஃபேமிலியோட வந்து முக்கியமா சௌத்ரியோட பொண்ணு ஸ்வீட்டியோட வந்து அங்க ஒரு பஞ்சாப் கல்யாணத்திலயும் கலந்துக்கிறாரு. ஸ்வீட்டி இவங்க எப்பவுமே ஒரு சோகத்துல தாங்க இருப்பாங்க, ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான சீக்கிரட்ட வச்சிருப்பாங்க. ஆனா அது சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்டயோ ஷேர் பண்ண முடியாம அவங்களுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சோகம் இருக்கும். இப்ப வந்திருக்கிற கல்யாணத்திலையும் நம்ம ஸ்வீட்டி குஷ்பு அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அப்படி உங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாற அப்பதான் குஷ்புக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாகவும் அவரோட பேரு அமீர்னு சொல்லி அவர் லண்டன்ல இருக்காரு. ரொம்ப நாளாவே அண்ணன் உன்னை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. லண்டன் பையன், லண்டன்ல வேலை, நல்லா செட்டில் ஆகலாம். என்ன, நாங்க முஸ்லீம், நீ ஹிந்து, உனக்கு ஓகேனா? அவனுக்கும் ஓகேன்னு சொல்ல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்வீட்டி சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களோட முகமே பிரைட் ஆகுதுங்க. இப்ப சந்தோஷமா அந்த பஞ்சாப் கல்யாணத்திலயும் தான் கூட வந்து பேசின அந்த குஷ்பு கூடையும் அவங்க அண்ணன் கூடையும் சேர்ந்து ஜாலியா பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. மும்பைல ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்காருங்க. அந்த ப்ரொடியூசரோட பையன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட பேரு மிஸ்ரா. நம்ம ஹீரோ ஒரு இஸ்லாமியருங்க. என்னதான் தன்னுடைய அப்பா ஒரு ப்ரொடியூசரா இருந்தாலும் அப்பா காசுல நான் வாழக்கூடாது, எனக்குன்னு சொந்தமா ஒரு விஷயத்த நான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டிராமா எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிராமா கம்பெனியே அவர் வச்சிருக்காரு. இப்ப எல்லாம் எல்லாரும் சினிமா ஆகுதுங்க. அதே வேளையில இப்ப அந்த மெட்ரோ ட்ரெயின்குள்ளயும் நம்ம ஹீரோயின துரத்திட்டு வர பையன் வராங்க. அத பார்த்து நம்ம ஹீரோயினும் மிரண்டு ஓட இப்ப அந்த பையனை நம்ம ஹீரோ பிளாக் பண்றாரு. இப்ப ஒரு ஸ்டாப்பிங்ல வந்து நிக்க நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கி ஓடுறாங்க. இப்படி அநியாயமா அந்த பொண்ணை ஓட விட்டுட்டியாடான்னு சொல்லி அந்த பையனும் நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோவும் அந்த பையனை அடிக்க போக அப்ப தெரியாம ஹீரோவோட கை பக்கத்துல இருக்க போலீஸ் மேல பட்டுருதுங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரையுமே அந்த போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வைக்க அப்பதான் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை துரத்திட்டு வந்த அந்த பையன் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் தெரிய வருது. அண்ணனே
எதுக்கு தங்கச்சிய துரத்தாரன்னு பார்த்தா, இந்த தங்கச்சி ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கிறாள, அதுக்காக எப்படின்னா இங்கிலாந்துக்கு போகணும்னு விசா எடுக்க வந்திருக்காங்க போல, அதுக்காக தான் தடுக்க வந்திருக்காரு. இது தெரியாம நம்ம ஹீரோ இந்த பையன் ஏதோ வம்பு பண்றான்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அண்ணன் மேலேயே கை வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ திரும்பி அவருடைய டிராமா கம்பெனிக்கு வர, என்னதான் அவரு திரும்பி நிறைய ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அது எதுவுமே ஒரிஜினலா அவருக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குதுங்க. அப்பதான் ஹீரோயின் சொன்ன சில வார்த்தைகள் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா அந்த ஸ்கிரிப்டுக்கான நாலேஜ் கிரவுண்ட் ஒர்க் நம்ம பண்ணி ஆகணும். அப்படி ஒரு சின்ன ஊருக்கு போய் தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் நம்ம ஹீரோ பண்றாரு. இப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. நம்ம சௌத்ரி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சின்ன வயசுல இருந்தே செஃப் ஆகணும்னு ஆசைங்க. ஆனா சமைக்கிறதுலாம் பெண்களுடைய வேலை, அதெல்லாம் பண்ணா நம்ம குடும்ப கௌரவத்துக்கே ஒரு கெட்ட பேருன்னு சொல்லி இந்த சௌத்ரியோட அம்மா இந்த சௌத்ரிய கிச்சன் பக்கமே நெருங்க விட மாட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த விசா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோயினை பயங்கரமா கத்துறாரு. உன் போன் இருக்கிறதுனால தானே லண்டன்ல இருக்கிற அவன் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட போனையும் வாங்கி ஒரு தண்ணிலையும் அவர் போறாரு. இப்படி அண்ணன் ஒரு குடும்பக்காரனா இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்கும் போதுதான், அதே சின்ன வயசுல தன்னோட அண்ணன் தான் கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாரு, அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்த ஸ்வீட்ட கூட தன்னோட தங்கச்சிக்கு கொடுத்து அப்படி பாத்துப்பாருன்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் இந்த முஸ்லீம் பையனை லவ் பண்றது, லண்டனுக்கு போக பாக்குற எந்த விஷயமும் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாதுங்க. அப்பதான் இவங்க குடும்பமா உட்காந்து சாப்பிட்டு இருக்க வேலையில நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் அவங்க அப்பா சௌத்ரி கிட்ட, நம்ம ஸ்வீட்டி லண்டன்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்றா, அவன் கூட ஓடி போக பாக்குறா, விசா ப்ராசஸ்க்காக தான் இப்போ வெளியே போயிட்டு வந்தான்ற எல்லா உண்மையும் உடைகிறாரு. இதுல நம்ம சௌத்ரியுமே ஒரு மாதிரி ஆகுறாருங்க. நம்ம ஒரு ஹிந்து குடும்பம், முஸ்லீம் பையனை நீ எப்படி காதலிக்கலாம், இதுக்கெல்லாம் நான் அலோவே பண்ண மாட்டேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு பேஸ்புக்ல பார்த்து நம்ம ஹீரோயினோட ஐடியா எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்க பஞ்சாப்ல சௌத்ரியோட பொண்ணு தான்ற மாதிரியோ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதே ஊருக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோ கூடவே அவங்க டிராமா கம்பெனில ஷில்பான்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்களும் தன்னோட ஊரு பஞ்சாப் தான், அந்த சௌத்ரி இருக்கிற ஊர்ல தான் நானும் இருக்கேன், எனக்கு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும், அங்க வந்தா உன்னோட காதலையும் என்னால சேர்த்து வைக்க முடியும், நீ அந்த பொண்ணை மீட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டையும் டெவலப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வந்துடுறாங்க. அப்படி அந்த சௌத்ரி வீட பத்தி இந்த ஷில்பா ஒரு மேப்பையே போட்டு கொடுக்குறாங்க. அந்த மேப்பை பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ராத்திரியோட ராத்திரியா அந்த சௌத்ரி வீட்டுக்கும் வந்து கிச்சன் வழியா எட்டி பாக்குறாருங்க. அங்க நம்ம சௌத்ரி தான் சமைச்சுக்கிட்டு இருக்காரு, அதுவும் அவங்க அம்மாவுக்கு தெரியாம. ஆனா நம்ம ஹீரோவோ அவரை வேலைக்காரன் நினைச்சுக்கிட்டு, யோ இங்க வாயா, இந்த லெட்டரை ஸ்வீட்டி மேடம் கிட்ட கொடுத்துரு, என்ன முழிக்கிற, சரிந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ, சௌத்ரியாக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ அங்க சொல்ல, உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்கும் போதோ மிஸ்ரான்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு. சௌத்ரிக்கோ பயங்கர கோபம் வருதுங்க, நம்ம பொண்ணு லவ் பண்ற மிஸ்ரா பையன் இவன் தான் போல இருக்கே, நம்ம பொண்ணை தேடி லண்டன்ல இருந்து வந்துட்டான் போல இருக்கேன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. நம்ம சௌத்ரி இந்த காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க, அப்படி நிறைய துணிகளை டிசைன் பண்ணி அதை நாடெங்கிலும் சப்ளை பண்றதுதான் அவருடைய தொழிலா இருக்கும். அப்படி அவருடைய கம்பெனிக்கு அவரோட பையனையும் அவங்க அம்மாவையும் கூப்பிடுறாரு. ராத்திரி கிச்சனுக்கு வந்து அந்த மிஸ்ரா பையன் என்கிட்டயே லெட்டர் கொடுத்துட்டு போறான், என்ன பண்றது இந்த லெட்டரை வச்சுன்ற மாதிரி அந்த லெட்டரையும் தன்னோட பையன் கிட்ட காமிக்க, அவங்க பையனும் அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன எழுதிருக்குன்ற மாதிரி படிச்சு பார்க்கும் போதோ, தான் ஒரு டிராமா கம்பெனி ஆரம்பிக்க போறதாகவும் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்ட் தேவையோ, நீங்க உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த லெட்டர்ல ஹீரோயின் கிட்ட எழுதி கொடுக்க சொல்லியிருக்காருங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அண்ணனும் டென்ஷன் ஆகி இப்ப அதே லெட்டர்ல ஹீரோவோட நம்பரும் இருக்கோங்க, அந்த நம்பருக்கும் போன் பண்ணி வண்ட வண்டையா நம்ம ஹீரோவை திட்டுறாரு. இன்னொரு பக்கம் சௌத்ரிக்கும் கொஞ்சம் பயம் வந்து இப்படியே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, இவர் ஆல்ரெடி தன்னோட பொண்ணுக்கு 15 மாப்பிள்ளைகள் வரைக்கும் பாத்துருப்பாரு, இப்ப 16வது இன்னொரு மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மா அவங்க வீட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லி அவங்களும் கூட உட்காந்து இந்த பையனை பாரு அந்த பையனை பாருன்ற மாதிரி இந்த வெப்சைட்லயும் பாத்துக்கிட்டு இருக்க, அதையும் நம்ம ஸ்வீட்டி வந்து பாத்துட்டு ஒரு மாதிரி சோகம் ஆகுறாங்க. நம்ம வீட்டுல நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரூம்லயும் உட்காந்து அவங்க மனசுல பட்டது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு டைரி இருக்கோங்க, அதுலதான் எழுதுவாங்க. அப்படி அந்த டைரியிலையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சின்ன வயசுல என்னதான் தனக்கு அம்மா இல்லனாலும் அந்த குறையே தெரியாம அவங்க அப்பா தனக்கு சமைச்சு கொடுத்து அவங்கள பாத்துக்கிட்டது எல்லாமே ஞாபகத்துக்கு வருங்க. ஆனா அதே அப்பா இப்ப நம்ம ஒரு வயசுக்கு வரப்போ நம்மள புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே தான் கல்யாண கோலத்தை அவங்க ஒரு ஓவியமா வரைவாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கிற சமயத்திலேயே அவங்களுக்கு ஒரு காதல் வந்திருக்கோங்க, ஒரு விபரீதமான காதல்னு சொல்லலாம். இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு, அந்த ட்விஸ்ட் நான் பின்னாடி சொல்றேன். அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்காக அந்த பையன் கிட்ட அவங்க போவாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு அங்க கமிட் ஆயிடுவாங்க, அதுல அவங்க காதல் சுக்குநூறா உடஞ்சிரும். அதுல இருந்தே இவங்க காதலிக்கிற பர்சன் நம்மளுக்கு கைகூடி வரமாட்டாங்களே, கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருக்க வேண்டியதானன்ற ஒரு ஏக்கத்தோட நம்ம ஹீரோயினும் வாழ்வாங்க. சௌத்ரியும் ராத்திரி சமயத்துல வந்து ஹீரோயின் கிட்டயும், நம்ம குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி எதுவும் யோசிக்க கூடாது, நீ என்னோட பொண்ணுன்னு தெரியும், என் கௌரவத்தை காப்பாத்துவேன் தெரியும், அப்படியே நடந்துக்கோன்னு சொல்றாரு. இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ உண்மையாலேயே அந்த சௌத்ரி வீட்டுல இருக்கிற வேலைக்காரரை பிடிக்கிறாரு.
இருக்காருங்க. இப்ப அந்த வேலைக்காரர்கிட்டயும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு சௌத்ரியோட பொண்ணு ஸ்வீட்டிய மீட் பண்றதுக்கு என்ன வழின்ற மாதிரி கேட்க, உங்க பேர் என்னன்னு கேட்கும் போதும் மிஸ்ரானு சொல்றாரு, ஓ உங்களதான் அந்த ஸ்வீட்டி மேடம் லவ் பண்றாங்களா? எது லவ் பண்றாங்களா? ஆமா சார், ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கிறதா வீட்டுல சொன்னாங்க, நீங்க தான் அதுவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே, மெட்ரோல பார்த்த பையன் இப்ப உங்க ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அதை எப்படின்னா ஸ்வீட்டி கிட்ட கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ அந்த பஞ்சாப்ல ஒரு ஆக்டிங் கிளாஸையும் ஆரம்பிச்சிருப்பாருங்க, அதுவும் இந்த ஸ்வீட்டிய பார்த்து பழகத்துக்கு தான். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்வீட்டிய அந்த ஆக்டிங் கிளாஸுக்கும் வர சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு நோட்டீஸையும் கொடுத்து அனுப்ப, ஸ்வீட்டி இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஸ்வீட்டியோட குடும்பத்துல சின்ன வயசுல இருந்தே நடிப்புல ஒரு ஆர்வம் இருக்கோங்க, முக்கியமா ஸ்வீட்டியோட பாட்டிக்கு. அப்படி பாட்டி கிட்டயே இந்த நோட்டீஸ் கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் ஆக்டிங் கிளாஸுக்கு போலாமான்ற மாதிரி ஸ்வீட்டி கேட்க, அவங்க பாட்டியும் குஷி ஆகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கோலாகலமா அவருடைய ஆக்டிங் கிளாஸ தொடங்குறாருங்க. அப்படி அந்த கிளாஸுக்கு நம்ம ஸ்வீட்டியும் அவங்க பாட்டியையும் வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு வர, ஸ்வீட்டிய பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோ இன்னும் சந்தோஷமா ஆக்டிங் சொல்லி கொடுக்குறாரு. அப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஸ்வீட்டி கிட்டயும் தனியா பேச, உண்மையாலே நீ வெளிநாட்டுல ஒரு முஸ்லீம் பையன் இருக்கான்னு சொன்னிய, அது பொய் தானன்ற மாதிரி கேட்க, நம்ம ஸ்வீட்டியும் ஆமான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு புரியுதுங்க, நம்மளதான் அவ லவ் பண்ற போல இருக்குன்ட்டு. அதே வேளையில ஸ்வீட்டியோட வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, அந்த பார்ட்டிலையும் கலந்துக்க அப்படி நம்ம ஹீரோ அந்த ஷில்பா மேமையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போக, அப்பதான் அந்த பார்ட்டியில இந்த ஷில்பா மேம அந்த சௌத்ரி பாக்குறாருங்க, யாரு ஹீரோயினுடைய அப்பா. இப்ப அந்த பார்ட்டியில வேற அவர் சமைச்சுக்கிட்டு இருப்பாதா, இந்த சமையல் ரிலேட்டடா யாருன்னா பேசினா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்படி இந்த ஷில்பா ஆல்ரெடி ஒரு சமையல்காரங்களா தானே இருப்பாங்க, மீட்ல கொஞ்சமா உப்பு சேர்க்கணும்ன்ற ஒரு சில கரெக்ஷன் எல்லாம் சொல்ல, அதை கேட்க இந்த சௌத்ரிக்கும் ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அப்படி அந்த இடத்துல இந்த ஷில்பா கிட்டயும் சௌத்ரி மனசை பறி கொடுக்குறாரு. இப்ப அந்த பார்ட்டிலேயே வச்சு நம்ம ஹீரோ எப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்பதான் அந்த வேலைக்காரர்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்ல, நம்ம ஹீரோ அங்க கொஞ்சம் குடிச்சிருக்காருங்க. அப்படி ஹீரோயினுடைய ரூமுக்கும் போறாரு, அப்பாடா ஃபைனலா நம்ம ரெண்டு பேரும் தனியா மீட் பண்றதுக்கான தருணம் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ஊருக்கு நான் வந்ததே எதுக்கு தெரியுமா? உன்னை பாக்குறதுக்கு தான். ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும், ஒரிஜினலா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். நீ அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு போனால அங்கதான் என்னோட வாழ்க்கை மாறுச்சு, எல்லாமே உனக்காக தான். அண்ட் உங்க வேலைக்காரரை பார்த்தேன், நீ முஸ்லீம் பையனும் வீட்டுல லவ் பண்றன்னு சொல்லி வச்சது லண்டன்ல இருக்கிற பையன் இல்ல என்னதான்ற மாதிரி அவரு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். சோ ஃபைனலா இப்ப நம்ம தனியா பாத்துட்டோம், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் பயங்கர கோவப்படுறாங்க. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், எப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் கேப்பீங்களா? எனக்கு ஒரு மனசு இருக்கு, அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் ஒரு முஸ்லீம் பையனை காதலிக்கிறேன்னு சொன்னேன், அது ஒண்ணும் நீ இல்ல, ஆனா நான் காதலிக்கிற விஷயம் உண்மை, அது ஒரு முஸ்லீம் பையன் இல்ல முஸ்லீம் பொண்ணு. ஆமா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்ற மாதிரி நம்ம ஸ்வீட்டி அங்க சொல்றாங்க. இதை கேக்குற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஒரு வேற போதையில இருக்கிறதுனால இப்படி தப்பு தப்பா கேக்குதான்ற மாதிரி அங்க விழுந்து விழுந்து சிரிக்க, அடுத்த நாள் காலையில தெரிஞ்சவனதான் தெரியுது அது எல்லாம் உண்மைன்னு சொல்லி. இதுல நம்ம ஹீரோ ரொம்பவுமே மனசுடைஞ்சு போறாருங்க, ஸ்வீட்டிக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஸ்வீட்டியே இப்படி ஒரு தாட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஆக்டிங் கிளாஸ் தான் நடத்துவார்ல அது எல்லாத்தையும் கேன்சல் பண்றாரு. அதே வேலையில தான் இந்த சௌத்ரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த ஆக்டிங் கிளாஸுக்கும் வராருங்க. ஹீரோவும் கொஞ்சம் பதறி போக, தம்பி தம்பி பதறாதீங்க, ஆக்சுவலி எனக்கு முஸ்லீம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், என்னோட கம்பெனியில கூட நிறைய இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க, ஆனா நாங்க ஒரு ஹிந்து குடும்பம்ன்றதுனால தான் எப்படி ஒரு முஸ்லீமுக்கு கட்டி கொடுக்கறதுன்ற மாதிரிலாம் யோசிச்சோம், மத்தபடி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, இந்த சிச்சுவேஷனை உன்னை பார்த்து விளக்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்ல, ஆனா நான் உங்க பொண்ணை காதலிக்கவே இல்லையே, உங்க பொண்ணு வேற ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறாங்கன்ற உண்மைய நம்ம ஹீரோ சொல்ல முடியாம அங்க தவிக்கிறாருங்க. அதே மாதிரி சௌத்ரி இந்த விஷயத்த மட்டும் சொல்றதுக்காக நம்ம ஹீரோவை தேடி அந்த ஆக்டிங் கிளாஸுக்கு வரலைங்க, உன் கூட ஷில்பான்னு ஒரு லேடி இருப்பாங்களே அவங்க நேத்து பார்ட்டில என்கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான், அதை நான் தொலைச்சிட்டேன், அந்த லேடியை பாக்கிறதுக்கு தான் வந்தேன், அவங்க இருக்காங்களான்ற மாதிரி இந்த சௌத்ரி கேக்குறாரு. ஆஹா, அந்த லேடிக்கு இந்த சௌத்ரி ரூட்டு போடுறாரு போல இருக்கு, அதுக்காக தான் எவ்வளவு தொலைவு வந்திருக்காரு போல இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ புரிஞ்சுக்க, அங்க இந்த ஷில்பா வேற வர, அப்பதான் ஷில்பா கிட்ட விசிட்டிங் கார்டே இல்லைன்ற ஒரு உண்மை தெரியுது. இப்ப சௌத்ரியும் நான் உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்னோட வீட்டுக்கு வரணும்ன்ற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ண, அதே வேலையில தான் நம்ம ஸ்வீட்டி வேற இந்த ஷில்பாக்கு நிறைய வாட்டி கால் பண்ணி நம்ம ஹீரோவை பாக்கணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, ஷில்பாவும் உனக்கு என்னதான் அந்த பொண்ணு பிடிக்கல, அவ வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான்ற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தாலும் அவ உன்னை பாக்கணும் ஏதோ பேசணும்னு சொல்றா, மேபி அவ மனசுல இருக்க சில விஷயத்த உன்கிட்ட அவ ஷேர் பண்ணலாம், ஒரு வாட்டி அவளை போய் பாத்துட்டு வர்ற மாதிரியும் நம்ம ஹீரோவை அந்த ஷில்பா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோவும் பேச பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நேத்து உங்ககிட்ட அது மாதிரி சிரிச்சதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரி கேக்குறாரு, ஆக்சுவலி உங்களோட நிலைமையனால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரியே சொல்ல, என்ன பார்த்து ஒண்ணு பாவப்பட வேணாம், உனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிற மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணை பிடிக்கும், அது என்னுடைய ஹார்மோன் சேஞ்ச், அதை இந்த சமூகத்திலயும் புரிஞ்சுக்கல என்னோட வீட்லயும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி ஒரு பயங்கரமான உண்மையை அங்க நம்ம ஸ்வீட்டி சொல்றாங்க. ஸ்வீட்டி அவங்களோட பருவ வயசுல இருக்கும்
போதோ அவங்களுடைய மனக்கோலம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு டிராயிங்கா வரைஞ்சிருப்பாங்கல்ல, அந்த டிராயிங் கூடயே அவங்க காதலிக்கிற ஒரு பொண்ணுடைய போட்டோவையும் சேர்ந்து வரைஞ்சிருப்பாங்க. அதாவது ரெண்டு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கோங்க. முன்ன சொன்னல அவங்க கூட சின்ன வயசுல இருக்கும் போதோ ஒரு விபரீத காதல் பண்ணிருப்பாங்க, ஒரு பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிருப்பாங்க. ஆக்சுவலி அது ஒரு பையன் இல்ல, அவங்க ஒரு பொண்ணு கிட்டதான் ப்ரப்போஸ் பண்ண போயிருப்பாங்க, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா அந்த பொண்ணு அந்த வேலையில அந்த பையன் கூட கமிட் ஆனதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. ஒரு நாள் இவங்க வரைஞ்சி வச்ச ஓவியத்தை எல்லாத்தையும் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துடுறாங்க. அதுல இருந்தே அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் ஸ்வீட்டிய பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் தனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த நம்ம ஸ்வீட்டி கூட ஒரு பொண்ண லவ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுமே நீ இந்த மாதிரி தாட்லதான் என் கூட பழகுனியான்னு சொல்லி நம்ம ஸ்வீட்டிய பக்கத்துல கூட சேர்க்காம அவங்க கிளாஸ்ல கடைசி பெஞ்சில உட்கார வச்சு அவங்கள ஒதுக்கி ஒதுக்கி தான் அவ்வளவு கஷ்டத்தோட நம்ம ஸ்வீட்டி அவங்க ஸ்கூல் பருவத்துல இருந்திருக்காங்க. சரிப்பா, இந்த விஷயத்த தன்னோட வீட்டுல சொல்லலாம், அட்லீஸ்ட் அவங்களுக்கு அண்ணன் இருக்கான்ல அவங்கிட்டயாச்சும் சொல்லலாம்னு பார்த்தா, ஒரு நாள் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரப்போ நம்ம ஸ்வீட்டி மாதிரியே இந்த கேட் வாக் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை நம்ம ஸ்வீட்டியோட அண்ணன் பிடிச்சி பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ பையன் இல்லடா பொண்ணுடா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப காயப்படுத்துறான். இதை எல்லாத்தையும் நம்ம ஸ்வீட்டியும் ஓரமா இருந்து பார்க்க ஒரு கடத்துல நம்ம ஸ்வீட்டியோட அண்ணனும் ஸ்வீட்டி கிட்ட வந்து இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்தாலே நம்ம ஒதுங்கி வந்துடணும் சரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இது மூலயமா தன்னோட அண்ணன் கிட்ட கூட தனக்கு யார பிடிச்சிருக்கு எப்படி வாழணும் அப்படின்றத வெளிப்படுத்த முடியாம தான் ஸ்வீட்டி அங்க தவிப்பாங்க. அப்படி ஒரு 12 வருஷம் நம்ம ஸ்வீட்டி ஒரு சிறைக்குள்ள அடைஞ்ச மாதிரி தான் அவங்களோட லைஃப வாழ்ந்திருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் ஓபனிங் சீன்ல ஒரு கல்யாணம் காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கல்யாணத்துல அவங்க குஷ்புன்னு ஒரு பொண்ணை பாத்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலி குஷ்புவை தான் அவங்க பாத்திருப்பாங்க. அங்கேயே குஷ்பு கிட்ட மனசை பறி கொடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குஷ்புவை பிடிச்ச மாதிரியே அந்த குஷ்புக்கும் நம்ம ஸ்வீட்டிய ரொம்ப பிடிச்சு போகுங்க. அங்க குஷ்புவோட அண்ணனை லவ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதே லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குஷ்புவை தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிருப்பாங்க. அப்படி இந்த குஷ்புவும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இவங்க ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஸ்வீட்டியோட அண்ணனுக்கு ஸ்வீட்டியோட நடவடிக்கைகள்ல சில சந்தேகம் வருதுங்க. அப்படி அந்த ஃப்ரெண்டோட என்ன பண்றான்னு போய் பார்க்கும் போதோ இவங்க ரெண்டு பேருமே அங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க அண்ணன் பாத்துறாரு. இதுல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்பதான் தன்னோட தங்கச்சி இப்படி இந்த குஷ்புவை விரும்புறான்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அங்கேயே தன்னோட தங்கச்சிய போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அப்பாவோட மானமே இந்த விஷயத்த சொன்னா போயிடும், இதை மட்டும் நீ பண்ணனா இந்த வீட்லயே உன சேக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கத்திருக்காருங்க. அதை மீறியும் நம்ம ஸ்வீட்டி எப்படின்னா லண்டனுக்கு போய் அந்த குஷ்புவோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்காக தான் வீசா எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட ஊருக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய அண்ணன் வந்து அது எல்லாத்தையும் தடுத்திருப்பாரு. முக்கியமா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியாதுங்க. தன்னோட பொண்ணு வேற ஒரு பொண்ண லவ் பண்றான்ற விஷயம் தெரிஞ்சா அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும் சொல்லி அவங்க அண்ணன் நம்ம ஹீரோயின் கிட்ட பயமுறுத்தி வச்சிருப்பாரு. அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட ஒரு முஸ்லீம் பையன்ற மாதிரி இவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்டயும் ஷேர் பண்ண அப்பதான் ஹீரோயினுடைய ஃபீலிங்ஸ் பத்தியும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோயினுடைய அப்பா இவங்களை வீட்டுக்கு வெல்கம் பண்ணிருப்பார்ல, அந்த மரியாதைக்காக நம்ம ஹீரோவோ அவங்களோட கூட இருக்கிற அந்த ஷில்பா மேம கூப்பிட்டுக்கிட்டு இந்த சௌத்ரியோட வீட்டுக்கு வர ஹீரோவை பார்த்ததும் நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு பயங்கர கோபம் வருது. இப்ப சௌத்ரியும் அவங்க குடும்பம் எல்லாரையும் சேர்த்து வச்சு அங்க வந்திருக்கிற நம்ம ஹீரோக்கும் முக்கியமா அந்த ஷில்பாக்கும் ஒரு பெரிய விருந்தையே கொடுக்கறாரு. அந்த இடத்துலதான் ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் அவர் சொல்றாரு. எவ்வளவு நேரம் நான் ஹிந்து முஸ்லீம்னு சொல்லி பிரிச்சு நிறைய பாத்துட்டேன், ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்க்கும் போது தான் என்னோட பொண்ணோட காதல் சிறந்ததுன்ற மாதிரி எனக்கு புரிய வந்தது. என் பொண்ணு லவ் பண்ற முஸ்லீம் பையன் நீ தான் எனக்கு தெரியும், சோ என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் என்னோட பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், எனக்கு இதுல முழு சம்மதம்ன்ற மாதிரி சொல்ல. இதை கேக்குற நம்ம ஹீரோவோ உறைஞ்சு போறாரு, ஹீரோயினும் துடிச்சு போறாங்க. அங்க ஹீரோயினோட அண்ணனுக்கும் ஒன்னும் புரியல. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு உடனடியா உங்க வீட்டுல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடலான்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து அப்படி மட்டும் சொல்லிடாத, அப்புறம் நீ இல்லனா அவங்க பாக்குற ஒரு பையனுக்கு தான் என்ன கட்டி வைப்பாங்க, என்ன நடக்கணுமோ அது இப்படியே நடக்கட்டும்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. லைஃப்ல நாடகமும் போட முடியல, ஸ்கிரிப்டும் எழுத முடியல, காதலும் கை கூடல, அப்படி ஒரு சோகத்துல இருக்கும் போதுதான் ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு கால் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா கிட்ட ஹீரோ மனசு விட்டு பேச அப்பதான் அவங்களுமே நீ ஸ்கிரிப்ட தேடி இங்க அங்கன்னு போறதை விட்டுட்டு உன்னை சுத்தி இருக்கிற சில உண்மை கதைகளை நீ ஸ்கிரிப்டா எழுதினாலே போதும், அதை வெளியே கொண்டு வரது மூலமா பெரிய சேஞ்சஸ் நீ பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல. அப்படி அவங்க அம்மாவோட வார்த்தைகள் நம்ம ஹீரோவை ஒரு பயங்கரமான யோசனைக்குள்ள தள்ளுதுங்க. இப்ப நேர்
நேரா நம்ம ஹீரோவும் ஸ்வீட்டியோட குடும்பத்தை கிட்ட வந்து, முக்கியமா இந்த சௌத்ரி கிட்ட, எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் தான், இப்போ ஒரு டிராமா போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம குடும்பத்தை வச்சு இந்த பஞ்சாப்ல ஒரு மிகப்பெரிய டிராமாவை போடுவோம். இந்த குடும்பத்துல இருக்கவங்களே நடிங்க, ஏன்னா உங்க குடும்பத்துல நடிப்புல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி உங்க பொண்ணு ஸ்வீட்டி, உங்களோட அம்மாலாம் என்கிட்ட கிளாஸுக்கு வந்திருக்காங்க. நீங்களும் பாக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஹீரோ வேஷமே கொடுக்குறேன். சோ நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிப்போம். உங்க கம்பெனியோட டிரெஸ்ஸையே அந்த டிராமால போட்டு அதையும் ப்ரமோட் பண்ணுவோம். அந்த டிராமாவோட முடிவுல ஸ்வீட்டியோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுப்போம். இந்த பஞ்சாபே நம்மள திரும்பி பார்க்கன்ற ஒரு ஐடியாவை கொடுக்க அந்த ஐடியா உங்க குடும்பத்துக்கும் புடிச்சு போகுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்டை எழுதுறாருங்க. இப்போ உங்க குடும்பமே சேர்ந்து டிராமா நடிக்கிறதுனால ஸ்வீட்டியோட அண்ணன் இருக்காருல, அவருக்கு கம்பெனி பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைச்சு அவர் அந்த ஊர்ல இருந்தும் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சௌத்ரி இந்த ஷில்பா கூட சேர்ந்துகிட்டு எப்படி நடிக்கணும், ஏன்னா ஷில்பாக்கு தான் நடிப்புல நிறைய ஆர்வம் இருக்கும்ல, எப்படி அழுகணும், முக்கியமா எப்படி ரொமான்ஸ் பண்ணணும் உட்பட்டு எல்லாத்தையும் கட்டுகிறாரு. ஒரு நாள் நம்ம ஸ்வீட்டிக்கு நம்ம ஹீரோவும் கால் பண்ணி, ஒரு முக்கியமான ரிஹர்சல் இருக்கு, என்னோட ரூமுக்கு வான்ற மாதிரி கூப்பிட. அவங்களும் கொஞ்சம் தயங்கி அந்த ரூமுக்கு வந்தா அந்த இடத்துல அந்த குஷ்பு இருக்காங்க. தான் ரொம்பவும் காதலிக்கிற என்னோட காதலிய பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அங்க பட்டாம்பூச்சா பறந்து அந்த குஷ்புவையும் கட்டி அணைச்சிக்க, இப்ப ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய டிராமால இந்த குஷ்புவும் சேர்ந்து நடிக்க போறாங்க. இன்னும் 2 வாரத்துக்கு குஷ்பு இங்கதான் இருக்க போறாங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயினும் பெரிய சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் இந்த சௌத்ரியும், எப்பா டிராமால நடின்னு டைலாக் எல்லாம் கொடுக்குற, ஆனா டிராமா எதை பேஸ் பண்ணி இருக்கு, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லவே மாட்டீங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் 2 பொண்ணுங்க காதலிக்கிறாங்க, அதனால வீட்டுல வர பிரச்சனை, அத அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதான் கதைன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சௌத்ரி கிட்ட சொல்ல, இந்த கதையை கேட்டு சௌத்ரி பயங்கரமா கோவப்படுறாருங்க. எது 2 பொண்ணு காதலிக்கிறதா, நம்ம கல்ச்சருக்கே அது ஒரு இழுக்கு, இப்படி எல்லாம் டிராமா பண்ணா எவனும் பார்க்க மாட்டான், நானே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் கொதிச்சு எழ, சார் சாதாரண டிராமா தானே சார்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கன்வின்ஸ் பண்ண, கூட சேர்ந்து இந்த ஷில்பா இருக்காங்கல்ல அவங்க, இந்த சௌத்ரியோட அம்மா, எல்லாரும் சேர்ந்து சும்மா நடிச்சு விட்டுட்டு போவோம், ஏதோ ஜாலியா எடுக்கிறான் போல இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த சௌத்ரிய ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்படி அந்த டிராமாக்கு தேவையான டைலாக், முக்கியமா இந்த சௌத்ரிக்கு கிளைமேக்ஸ்ல தாங்க ஒரு பெரிய டைலாக் இருக்கு, அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வைக்க இப்ப அந்த டிராமாக்கு செட்டு போடவும் செய்யறாங்க. இப்படி ஒரு டிராமா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பஞ்சாப் முழுக்க விளம்பர போஸ்டரும் அடிச்சு ஒட்டுறாங்க. அப்பதாங்க கம்பெனி பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினோட அண்ணனும் இந்த டிராமா விஷயம் கேள்விப்பட்டு இந்த டிராமா பாக்கிறதுக்காக வராருங்க. அப்பதான் அந்த டிராமாவுடைய போஸ்டர்ல அந்த குஷ்புவோட போட்டோ இருக்கிறத கவனிக்கிறாரு. வருது பாருங்க அவருக்கு கோபம். இப்ப நேரா ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கும் அவர் வராரு. என்ன கரம பிடிச்ச டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, 2 பொண்ணுங்க லவ் பண்றதெல்லாம் ஒரு கதையான்ற மாதிரி இந்த டிராமா நடக்க கூடாது, நடந்தா நம்ம கல்ச்சருக்கே அவமானம்ன்ற மாதிரி, ஏ குஷ்பு உன்னை யாரு லண்டன்ல இருந்து வர சொன்னா, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரியும் ஹீரோயினோட அண்ணன் பயங்கரமா கத்த, சௌத்ரிய வந்து அவர் பையனை தடுத்து நிப்பாட்டி என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, அப்பா உங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாதுப்பா, இதுக்கு மேல அந்த உண்மையை மறைக்க முடியாது, தோ என்னோட தங்கச்சி இந்த ஸ்வீட்டி இருக்காளே இவ ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணல, தோ இந்த குஷ்புவை தான் லவ் பண்றா, ஆமாப்பா அவ உண்மையாலே ஒரு பொண்ணை லவ் பண்றா, அதையே இவங்க டிராமாவா போட பாக்குறாங்க, இதெல்லாம் இவங்களோட பிளான்ன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கிற சௌத்ரி சுக்கு நூறா உடையறாருங்க. அவருக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தான் ஏமாற்றப்பட்டதையும் அவர் நினைக்கிறாரு, தன்னோட பொண்ணு இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்துட்டாலேன்ற மாதிரியும் அங்க கலங்குறாரு. இப்பயே தன்னோட பொண்ணை இதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் கூட வரவும் சொல்றாரு. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் ஸ்வீட்டி வர மறுக்கிறாங்க, இந்த டிராமா போட்டே ஆவன்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா எந்த விஷயத்த நான் பேசினது இல்லப்பா, ஆனா எனக்குள்ள எப்பவுமே ஒரு சீக்ரெட்டை 14 வருஷமா நான் சுமந்துகிட்டு இருக்கேன். என் ஸ்கூல்ல நான் எப்படி ட்ரீட் பண்ணப்பட்ட தெரியுமா, எப்பவுமே கடைசி பெஞ்சில தான் உட்காருவேன், அது உங்களுக்கு தெரியுமா, இப்படி எவ்வளவு அவமானப்பட்டாலும் சின்ன வயசுல இருந்து தன்னோட சொந்த அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாம அண்ணன் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ஒரு நரகத்துல நான் இருந்தேன்ப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன், இது என்னோட ஹார்மோன் சேஞ்ச்ப்பா, இது ஒண்ணும் நோய் இல்லப்பா, இதை நீங்க கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களான்ற மாதிரி கேட்க, அவங்க அப்பா ஒரு மாதிரி கண்கலங்கிட்டு திரும்பி அந்த இடத்துல இருந்து வெளியேறாரு. இப்ப அந்த கலக்கத்தோடய நம்ம சௌத்ரியும் அவரோட வீட்டுக்கு வர, அப்பதான் தன்னோட பொண்ணுடைய சின்ன வயசு பருவத்தெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்க, அவங்க எப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் ஒரு டல்லான ஃபேஸ்ல இருப்பாங்க, அதுக்கெல்லாம் இதுதான் காரணம்ன்ற மாதிரியும் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கும் வந்து, நம்ம ஸ்வீட்டி எப்பவுமே அவங்க டைரியில தானே எல்லா உண்மையும் எழுதி வைப்பாங்க, அப்படி அவங்க சின்ன வயசுல அனுபவிச்ச வலி வேதனை சொல்லி எல்லாமே அந்த டைரியில இருக்குங்க, அதெல்லாம் படிச்சு அங்க நம்ம சௌத்ரி கண்ணீர் விட்டு அழுகிறாருங்க. இப்ப அந்த டிராமாவும் ஆரம்பிக்குது. இங்க இந்த சௌத்ரியோட பையனும் வந்து, நம்ம குடும்ப மானத்தை வாங்கறதுக்கே என் தங்கச்சி ஸ்வீட்டி அந்த டிராமாவை போட்டிருக்கா, உடனடியா அங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சௌத்ரி கிட்ட சொல்ல, ஹவுஸ் ஃபுல் ஆடியன்ஸோட 2 பெண்கள் காதலிக்கிற விஷயத்த டிராமால காமிக்கிறாங்க. எது 2 பொண்ணு காதலிக்கிறதா, என்னையா சொல்றீங்கன்னு சொல்லி அங்க கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்புங்க. அந்த டிராமா பார்க்க வந்த பாதி பேர் எழுந்து போறாங்க. பட் இருந்தாலும் இவங்க டிராமாவை நிறுத்தாம, நம்ம ஸ்வீட்டி சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க
அப்படின்ற ஒரு கதை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கதையே அங்கே ட்ராமாவாக எடுக்கிறாங்க. ஸோ இதுதாங்க நம்ம ஹீரோ எழுதின உண்மை சம்பவம். நிறைய பேர் கண்ணை மூடிட்டு அங்கேருந்து கிளம்பினாலும் உண்மையான சில ஆடியன்ஸ் மட்டும் அங்கே கண் கலங்கி அதை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் சௌத்ரியையும் அவங்க பையன் அதாவது ஸ்வீட்டியோட அண்ணன் அந்த ட்ராமாவை நிறுத்துறதுக்கு கூட்டிகிட்டு வர, ஆனால் சௌத்ரி அந்த ட்ராமாவை பார்த்து கண் கலங்குறாருங்க. அவர் வரப்போ ஹீரோயினோட சின்ன வயசு பருவத்தில் வேற ஒரு பொண்ணு நடிக்கிறாங்க, அதாவது அவங்க ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை வெளியே சொல்ல முடியாத மாதிரி அப்பா அப்பான்னு எவ்வளோ சொன்னாலும் அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து அவங்க அப்பாவுக்கு கேட்காத மாதிரி நடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது சின்ன வயசில் ஸ்வீட்டியை பார்த்த மாதிரியே அவங்க அப்பாவுக்கு தெரியுதுங்க. ஒரு சௌத்ரியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனால் தன்னோட பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம தோத்துட்டோமேனு சொல்லி அங்கே தான் தன்னோட பொண்ணுடைய ஃபீலிங்ஸையும் நம்ம சௌத்ரி புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த ட்ராமாலையும் கிளைமேக்ஸ் கிட்ட வருதுங்க, அதாவது ரெண்டு பொண்ணுங்க காதலிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் அங்கே காதலிக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பிரித்து ஒரு கத்தியை எடுத்த அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்கவுங்க வீட்டில் வந்து மாதிரியும் அந்த டிராமாவோட கிளைமேக்ஸ் இருக்கு. ஆனா அதை நம்ம சௌத்ரி எமோஷனல் ஆகி தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்பா அவருக்கு அந்த டிராமால ஒரு கிளைமேக்ஸ் டைலாக் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த டைலாக உண்மையாலேயே அவர் மனசுல இருந்து பேசுறாருங்க. நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஒரு பையனை லவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா மாட்டேன்ற மாதிரி சொல்ல, உன்னாலே எப்படி அது முடியாதோ அதே மாதிரி என்னோட பொண்ணாலையும் ஒரு பையனை லவ் பண்ண முடியாது, அதை நான் எவ்வளவு நாள் புரிஞ்சிக்காம இருந்துட்டேன், என்னோட பையனும் அது ஒரு நோய் இது அதுன்னு பார்த்துட்டான், ஆனா என்னோட பொண்ணு என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த விஷயத்தை இன்னைக்கு புரிய வச்சிருக்கா. கேட்டுக்கங்க மக்களே, ஒரு நதியை நீங்க என்னதான் டேம் போட்டு சேகரிச்சு வச்சிருந்தாலும் அதை ரொம்ப நாளைக்கு உங்களால சேகரிச்சு வைக்க முடியாது, அது போற திசையில அது போய் தான் ஆகும். அப்படிதான் மனுஷனோட ஃபீலிங்ஸும். 14 வருஷம் என்னோட பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், மேபி அவங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா என் பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாளோ என்னவோ, ஆனா இப்போ எனக்கு புரியுது என்னோட பொண்ணோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, என்னுடைய வருங்கால மருமகளுடைய ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னோட பொண்ணையும் அவங்க லவ் பண்ற அந்த குஷ்புவையும் நம்ம ஹீரோ இந்த சௌத்ரி கட்டி அணைச்சிக்க, இப்ப நம்ம ஹீரோயினோட காதலும் வெற்றி பெறுதுங்க. அவ்வளவுதாங்க, இப்ப நம்ம ஹீரோ அந்த ஊர்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னு நினைச்ச அந்த நாடகத்தையும் நடத்துறாரு. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா ப்ரொடியூசர்ல அவரே போன் பண்ணி, மகனே உன்னோட நாடகத்துல எழுதுன ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்குடா, நானே அதுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன், அதை நீங்க வந்து ஒரு மூவியா எடுடா அப்படின்ற மாதிரியே கூப்பிட, அந்த ஊரை விட்டு மெல்ல கிளம்ப அப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஸ்வீட்டியும் ஒரு பெரிய ஹக் கொடுத்து நம்ம ஹீரோவை வழி அனுப்புறாங்க. என்னதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஸ்வீட்டிய பிரிஞ்சு போனாலும் அவருக்குள்ளேயும் இன்னமும் அந்த காதல் லைட்டா இருக்கதாங்க செய்யுது. ஸ்வீட்டியோட அப்பா ஷில்பா கூட சேர்ந்து வாழ்ற மாதிரியும் அவரு ஒரு ஹோட்டல் வச்சு அவரே அந்த ஹோட்டலுடைய செஃபான மாதிரியும் இப்ப இவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க. ஒரு ஆணுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் சேஞ்சையும் நம்ம மதிக்கணும், ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் சேஞ்சையும் நம்ம மதிக்கணும், அதுக்குள்ள கலாச்சாரம் இது அது அப்படின்னு சொல்லி எதையுமே கலக்காம காதல் எந்த வகையில இருந்தாலும் உண்மையான காதல்னா அதை நம்ம மதிச்சு ஏத்துக்கணும்ன்ற ஒரு கருத்தோட இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.